ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் சர்வம் தாளமயம் என்ற மூன்றாவது படத்தில் களமிறங்கியிருக்கின்றார் இயக்குனர் ராஜீவ் மேனன், ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் ராஜீவ் மேனன். அதை பற்றி தான் இந்த எபிசோட பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிடுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, அதுக்கு கீழே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எழுதுங்க. அப்போ தான் ஜாக்கி சினிமாஸோட நியூஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்கும். ஓகே, இப்போ நியூஸுக்கு போவோம். ராஜமன் பண்ணதுன்னு ஒரு ரெண்டு படம் தான். இந்த ரெண்டு படமுமே வந்து கலர்ஃபுல்லான படங்கள். ஒன்று வந்து மின்சார கனவு, இன்னொன்று கண்டுகொண்டேன். இந்த படங்களை கண்டுகொண்டேன் இயக்கி 18 வருடங்கள் ஆகிடுச்சு. இந்த கண்டுகொண்டேன் எஸ்எஸ்ஆர் பங்கஜத்தில் பார்த்தேன். அதெல்லாம் ஒரு கொடூரமான விஷயம். அதான் தேட்டரில் படம் பார்க்குறதுலாம் வந்து அதுவும் கண்டுகொண்டேன் ஒரு ஒளிப்பதிவாளருடைய கலர்ஃபுல்லான படத்தை வந்து கண்டுகொண்டேன் இதில் எஸ்எஸ்ஆர் பங்கஜத்தில் பார்க்குறதுலாம் வந்து கொடூரத்தின் உச்சம் பார்த்தேன். வேறு வழி, அங்கே பார்த்து 18 வருஷம் ஆகிடுச்சுன்றப்ப எனக்கு கடக்குன்னு இருக்குது. ஸோ பட் இந்த ரெண்டு படங்கள்லையுமே வந்து ரஹ்மானுடைய இசையும் பின்னணி இசையும் சான்ஸே கிடையாது. எஸ்பெஷலி மின்சார கனவுல ஒரு சீன் ஒன்று சொல்கிறேன். மின்சார கனவுல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீன், ரொமான்டிக் சீன். அந்த பொக்கை எடுத்துகிட்டு போய் கஜோல்கிட்ட அதை கொடுத்துட்டு கூப்பிட கூப்பிட வந்து அப்படியே ஒடையாடுவார் அரவிந்த் சாமி. அப்போ ஒரு மியூசிக் வரும், அதுக்கப்புறம் அப்படியே ஏறும். அதெல்லாம் நம்ம வாசித்தோம்னா நீங்கள் சிரிச்சிருவீங்க. அதனால் இதோட நிறுத்திக்குவோம். அதுக்கு வந்து ஒரு 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 டூம் மாதிரி ஒரு அந்த வழி மாதிரி ஒரு இருக்கும் அந்த இடத்துல. அது இன்னமும் அந்த ஷார்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ரஹ்மான் வருவார் அந்த இடத்துல வந்து ஒரு சோர்ஸ் லைட் மாதிரி ஒன்று வந்துடும் நிற்கும். சூப்பராக இருக்கும். அப்படியான ஒரு காட்சி மின்சார கனவு. மானா மதுர மாமர கிளை இல்லே, அது என்ன சாங். அதில் வந்து அதுவும் அந்த நடுவில் அந்த பீட்டு அங்கே வந்து பிரபுதேவா வந்து சுற்றி ஆடுறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்ட்ராபெரி பெண்ணே, அது ரொம்ப சூப்பர். தங்க தாமரை மகளே, நிறைய பேர் தங்க தாமரை மகளே எனக்கு பிடிக்க பிடிக்காது, வேறு நல்லாயிருக்கு. பட் இது இந்த பாட்டு, அதாவது ஸ்ட்ராபெரி பெண்ணே பிம்பலி கண்ணே சில்வர் உன் கையோடு பிறந்தவள் நீயே, அது ஓகே. ரைட், அடுத்தது இந்த கண்டுகொண்டே கண்டுகொண்டே, அதில் ஆடடா எல்லா பாட்டும் சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங். பிறை வந்தவுடன் நிலா, வந்தவுடன் நிலா சான்ஸ் இல்லை. அப்புறம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் காதல் முகம் கண்டுகொண்டேன் வீரல் தோடும் தூரத்திலே வெண்ணிலவு கண்டுகொண்டேன் மலர் மஞ்சம் விழிகஞ்சும் மலர் மஞ்சம் அல்லவா பிடிக்கெஞ்சும் இவள் நெஞ்சம் உன் தஞ்சம் அல்லவா. எப்பா ஹரிகரன் யார் பாடினாலும் கோச்சிக்க கூடாது, அவ்வளோதான். ஓகே, மன்னிச்சு இந்த பிள்ளை உங்கள் பிள்ளையான நினச்சி மன்னிச்சு விட்ருங்கப்பா. ரைட், இந்த மாதிரியான மியூசிக் கலவைகளுக்கு பெயர் போன திரைப்படங்களை எடுத்த ஒரு மின்சார கனவு, ஒரு கண்டுகொண்டே கண்டுகொண்டே பண்ண ராஜீவ் மேனன் 18 வருஷமாக ரிபான் விங்கில்னு ஒரு நானிட்டியல் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், சரக்கு அடிச்சுட்டு படுத்துங்கன்னு அவன் எழுந்து பார்க்குறப்ப 25 வருஷம் ஆகிடும். எழுந்து பார்த்தா உலகத்தில் எல்லாமே மாறி இருக்கும். சுதந்திர நாடாக ஆகிட்டு இருக்கும் அமெரிக்கா. திடீர்னு பார்த்தா கொடி இருக்கும், ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே இருக்கும் அதில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நானிட்டியல். அது மாதிரி 18 வருஷம் நம்ம ராஜீவ் மேனன் தூங்கி இப்போ தான் எழுந்திருக்கிறாரு. அவர் ஏன் தூங்கினார்னு தெரியல. யார் யாரோ படம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கவித்துவமாக ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக படம் பண்ணுற ராஜீவ் மேனன் படம் பண்ணாது எனக்கு வருத்தம் தான். ஆனால் அதை சந்தோஷப்படுத்தும் விதமாக சர்வம் தாளமயம் அப்படின்ட்டு திரும்பவும் ஒரு இசை விஷயங்களோட திரும்ப கிளம்பிறங்க போகிறார். இது இதுக்கு ஹீரோ வந்து ஜீவ் பிரகாஷ். இந்த காம்பினேஷனில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா ரஹ்மானோடு மீண்டும் கிளம்பிறங்கின்றார். அதில் சர்வம் தாளமயத்தில் 9 பாட்டு இருக்குது. 9 பாட்டு வெவ்வேறு லெவலில் இருக்கும். அதை ரசிக்கிறதுக்கு நான் இப்பயே தயாராகிட்டேன். ஸோ ஆனால் ராஜீவ் மேனன் சார், நீங்கள் இவ்வளோ நாள் தூங்கி இருக்கக்கூடாது. ரைட், நீங்கள் இப்பயாவது மூச்சிட்டீங்கன்றது எனக்கு சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் சர்வம் தாளமயம் டீம், வெயிட்டிங் ஃபார் யூ. வேற என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன்டா ரெண்டு வாட்டி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன், பண்ண சொல்லாமல் பண்ண மாட்டானுங்க, அதனால ஏன் சொல்கிறேன். பிணையா உங்களுக்கு பிரச்சனை, முடிஞ்சால் பண்ணுங்களா பாங்க. ரைட், மீண்டும் வேறு ஒரு வீடியோ பதிவு மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதற்கு நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ 18 வருஷம் ஆயிடுச்சுன்றப்ப இப்படி போ சொல்கிறதுக்கு இல்லை. காதல்கிட்ட அந்த பொக்கேவை கொடுத்துட்டு காஜல் கஜோல் இல்லையா, மின்சார கனவுல கஜோல் கிட்ட அந்த காஜல் அவ இது கஜோல். ரைட்,